ஸ்லேட்டின் நது உங்கள் யாழ் மண்ணில் வணிகத் துறைகளில் பட்டட இன்றைய விண்ணப்பம். வணக்கம், இது நிஜக்கண். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் இனவாதமும் மதவாதமும் ஒன்றோடொன்று இணைந்ததாக இருக்கின்றது. அரசியல்வாதிகளையும் ஆட்சியாளர்களையும் பொறுத்தளவில் இவை இரண்டும் அவர்களுக்கு செல்ல பிள்ளைகள். எந்த கட்சி பதவிக்கு வந்தாலும் சிங்களமும் பௌத்தமும் அவர்களுக்கு இரட்டை கண்கள். இதனை நன்குணர்ந்த ரணில் நன்றாகவே இதற்கு தீனி போட்டு வளர்க்கின்றார். தமது சொந்த கட்சியின் பலமில்லாத இவருடைய அரசியல் வாழ்விற்கு இது அத்தியாவசிய தேவையாக கூட இருக்கின்றது. ஒரு பிரச்சனையை நன்றாக வளர்த்துவிட்டு அதனை முக்கியமற்றதாக மாற்றுவதற்கு புதிய பிரச்சனைகளை உருவாக்குவதுதான் ரணிலின் பணியாக இருக்கின்றது. இலங்கையில் இனப்பிரச்சினைக்கு கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு முன்னர் தீர்வு காணப்போவதாக முன்னர் அறிவித்திருந்த இவர் இப்போது அதனை இந்த வருடைய இறுதிக்குள் தீர்க்கப் போவதாக கூறி மீண்டும் பேச்சுவார்த்தை என்ற நொண்டி குதிரையில் ஏறியிருக்கின்றார். இங்குதான் மதவாதம் மீளுருவாக்கப்பட்டுள்ளது. தொல்பொருள் திணைக்களம், வனப்பரிபாலன திணைக்களம், மகாவலி வலயம் என்பவற்றில் கூட மத பிரச்சனையை பூதாகரமாக்கி வளர்த்து வருகின்றார். சமகாலத்தில் அதனை தீர்த்து வைக்கும் வல்லமையும் தமக்கு உண்டு என்பது போன்ற தோற்றப்பாட்டை உருவாக்கி வருகின்றார். ரணில் மட்டுமன்றி இதற்கு முன்னர் வந்த ஆட்சியாளர்களும் பௌத்த மதத்தை முன்னிலைப்படுத்தி இனவாதத்தை தூண்டி ஆட்சி நடத்துவதாக வளமையாக கொண்டு இயங்குகின்றனர். அதே சூழலில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூட ஒரு கருத்தை அண்மையில் வெளியிட்டிருக்கின்றார். இந்த நாட்டின் சில சக்திகள் புத்த பெருமானுக்கு அவமரியாதையை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு அமைப்புகளை கட்டியெழுப்ப ஆரம்பித்துள்ளதை அடுத்து நாம் வருந்துகின்றோம் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருக்கின்றார். இது குறித்து அவர் தெரிவிக்கின்ற போது, பௌத்த மதத்தை விமர்சித்து வியாபாரம் செய்பவர்களின் வாயை அடைப்பதும் அந்த வியாபாரங்களுக்கு எவ்வாறு பணம் கிடைக்கின்றது என்பதை ஆராய்வதும் அரசாங்கத்தினுடைய பொறுப்பாகும். நான் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் சில அமைப்புகள் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்ததாகவும் அதற்கு தான் இடமளிக்கவில்லை எனவும் அதனால் நாம் அடைந்த பின்விளைவுகள் குறித்து இறுதியில் பேச மாட்டேன் எனவும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். இன்று பௌத்த மதத்தின் முக்கியத்துவம் காலப்போக்கில் அதிகரித்துள்ளது. ஆனால் இன்று இந்த நாட்டின் சில சக்திகள் புத்த பெருமானுக்கு அவமரியாதையை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு அமைப்புகளை கட்டியெழுப்ப ஆரம்பித்துள்ளதையிட்டு நாம் வருந்துகின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றார். பௌத்த தத்துவத்திற்கு மிக தவறான விளக்கங்களை கொடுத்து விமர்சிக்க தொடங்கியுள்ளனர். புத்த பெருமானின் போதனைகளின்படி இது நமக்கு ஆச்சரியமல்ல. இப்படியான சவால்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பௌத்தத்திற்கு அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கின்றன. இன்றைய ஏழ்மைக்கு பொருளாதார பிரச்சனைகளுக்கும் பௌத்தத்தின் இந்த விடைதான் காணப்படுகின்றது. நான் அரசியல் பற்றி பேசவில்லை. பௌத்தத்திற்கு எதிராக பகுப்பாய்வுகளை மேற்கொண்டு வியாபாரம் செய்பவர்களின் வாயை அடைக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உள்ளது. அந்த வணிகங்களுக்கு எங்கிருந்து பணம் கிடைக்கின்றது? பௌத்தத்தின் மீது கல்லறிவது எப்படி? இவை சமீபத்திய சூழ்நிலைகள். நான் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் சில அமைப்புகள் அதற்கான பணிகளுக்கு தயாராகின. ஆனால் அதற்கு சிறிதும் அனுமதி வழங்கப்படவில்லை. முடிவை பற்றி நான் இறுதியில் பேசப்போவதில்லை என குறிப்பிட்டிருக்கின்றார். இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் தமிழ் கட்சிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் கூட இடம்பெற்றிருக்கின்றன. அவை தொடர்பில் பார்க்க வேண்டியதும் அவசியமாக இருக்கின்றது. இந்த நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் அண்மைய நாட்களில் பேசுபொருளாக மாறியிருந்தன. குறிப்பாக திடீரென வந்து ரணில் விக்ரமசிங்கே இப்போது எங்களை அழைத்து பேச்சு என்று ஒரு போலி வேசத்திற்கு புதிய நாடகம் அரங்கேற்றிக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் நோகராதலிங்கம் தெரிவித்திருக்கின்றார். மறுபுறத்தில் பார்க்கின்ற போது இதே வழியில் சம்பந்தன் தலைமையிலான இலங்கை தமிழரசு கட்சியினர் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை மிரட்டி தாம் நினைக்கும் தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என பகல் கனவு காண்கின்றார்கள். அதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா அதிபருக்கும் இலங்கை தமிழரசு கட்சிகளுக்கும் இடையிலான சந்திப்பு பகிரங்கமாக இடம்பெற வேண்டும். அரசியல் தீர்வு தொடர்பான பேச்சுக்களில் தமிழ் முஸ்லிம் சிங்கள கட்சிகள் கலந்து கொள்ள வேண்டும். ஒற்றை ஆட்சியை நீக்கிவிட்டு நாட்டை இரண்டாக பிளவுபடுத்தும் சமஷ்டி முறையிலான ஆட்சியை வடக்கு கிழக்கில் ஸ்தாபிக்கலாம் சம்பந்தன் அணியினர் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்தியாவும் இதற்கு ஆதரவு தரும் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள்.
ஆனால் அவர்களுடைய இந்த நோக்கங்களை நிறைவேற நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். அதிபரும் பொதுஜன பெருமனவின் தீர்மானத்தை மீறி எதனையும் செய்ய மாட்டார் என்பது எமக்கு நன்கு தெரியும் என சரத் வீரசேகர தெரிவித்திருக்கின்றார். இதேவேளையில் சுயநிர்ணய அடிப்படையில் தமது அபிலாசைகளை பூர்த்தி செய்ய தமிழ் மக்கள் எதிர்பார்த்துள்ள இந்த நேரத்தில் தீர்வு என கூறிக்கொண்டு இழுத்தடிப்புகளை செய்தால் வெளியக சுயநிர்ணயத்தை கோர வேண்டி ஏற்படும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ர. சம்பந்தன் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச சட்டங்களில் குறிப்பிட்டுள்ளதை போன்று ஒரு வெளியக சுயநிர்ணயத்தை கோருவோம் என்றும் அவ்வாறானதொரு சூழல் ஏற்படுவதற்கு அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது எனவும் நம்புவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை மற்றும் அதனூடாக மேற்கொள்ளப்பட உள்ள எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதியுடனான பேச்சுவார்த்தையில் முழுமையான திருப்தி கிடைக்கவில்லை என்றும் எவ்வாறாயினும் தீர்வுக்காக அவர்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு ஆதரவை வழங்குவோம் என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் தெரிவித்திருக்கின்றார். கடந்த பிப்ரவரி மாதத்திற்குள் முன்னதாக தீர்வுக்கான நடவடிக்கைகளை எடுப்பதாக ஜனாதிபதி கூறியிருந்த போதும் இதுவரையில் அதற்கான ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஆகவே பிரிக்க முடியாத ஐக்கிய இலங்கைக்குள் சுயநிர்ணய அடிப்படையிலான நியாயமானதும் நிரந்தரமான அரசியல் தீர்வை வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கவிற்கும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் இடையிலான பேச்சு தொடர்பில் மகிந்த கூட கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதிபருடனான பேச்சுக்களின் ஆரம்பத்திலேயே நிபந்தனைகளை முன்வைத்து எச்சரிக்கைகளை விடுத்து அதை குழப்பியடிக்க வேண்டாம் என்று தமிழ் கட்சிகளிடம் கேட்டுக்கொள்கின்றேன் என்று மகிந்த முன்னர் தெரிவித்திருக்கின்றார். அதிபர் ரணில் விக்ரமசிங்க அரசியல் தீர்வை காணும் செயற்பாட்டில் இறங்கியிருக்கின்றார். இதற்கு அரசின் பிரதான பங்காளி கட்சிகளான பெரமுனு முழு ஆதரவு வழங்குகின்றது. ஏனைய கட்சிகளும் ஆதரவு வழங்கும் நிலையில் இருக்கின்றன. இந்த நல்லதொரு சந்தர்ப்பத்தை குழப்பியடிக்க வேண்டாம் என்று தமிழ் கட்சிகளிடம் கேட்டுக்கொள்கின்றேன். சர்வதேச சக்திகளின் நிகழ்ச்சி நிரலில் செயற்பட்டால் இங்கு எல்லாம் குழப்பத்தில் தான் முடியும் என்று மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். இதேவெளியில் மகிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்தபோது நாட்டில் இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை பெறும் வாய்ப்பை தவறவிட்டு தற்போது நீலிக்கண்ணீர் வடிக்கின்றார் என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய தினம் அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் தான் இது தொடர்பில் வெளியிட்டிருக்கின்றார். மேலும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்தது தொடர்பில் பார்ப்போம். தமிழ் கட்சிகள் சர்வதேச நாடுகளின் நிகழ்ச்சி நிரலில் நாட்டை குழப்பாமல் உள்நாட்டில் அரசுடன் கதைத்து அரசுக்குள் நிபந்தனைகள் விதிக்காது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுமாறு மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். எதுவித நிபந்தனையுமின்றி மகிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இரண்டாவது தடவை இருந்தபோது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 18 சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு அழைத்து தமிழர் தரப்பு ஏமாற்றப்பட்டதை மகிந்த மறந்திருக்கலாமானால் தமிழர்கள் மறக்க மாட்டார்கள். தமிழர் தரப்பு முன்வைக்கும் உடனடி பிரச்சினைகள் நிபந்தனைகளாக தென்னிலங்கை மக்களுக்கு பொய் பிரச்சாரம் செய்யும் சிங்கள தலைவர்களினால் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு எவ்வாறு தீர்வு காண முடியும் என்பதற்கு மகிந்த போன்றோரின் அறிக்கைகள் சிறந்த எடுத்துக்காட்டு. தமிழர்களின் உடனடி பிரச்சினைகளுக்கு விரைவாக தீர்வு காணுகின்ற ஒரு நல்லெண்ண வெளிப்பாட்டை ரணில் அரசாங்கம் நியாயமான முறையில் தீர்க்க முன்வராவிட்டால் தமிழ் மக்கள் மத்தியில் நல்லிணக்க செயற்பாட்டை வெற்றி கொள்ள முடியாது. தென்னிலங்கை மக்களை ஏமாற்றி அதிகாரத்தை கைப்பற்றும் எண்ணம் இந்த இருக்கின்ற இனவாத சிங்கள தலைவர்கள் இருக்கும் வரை இந்த நாட்டில் உள்ள இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது என அவர் தெரிவித்திருக்கின்றார். இதே வழியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண சபைகளுக்கு காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களை வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன எந்த ஒரு உடன்படிக்கையும் மேற்கொள்ளவில்லை என அதன் செயலாளர் நாயகம் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கின்றார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் மாகாண சபைகளுக்கு காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களை வழங்குவது தொடர்பில் தமது கட்சியின் நிலைப்பாட்டை விளக்கியதாகவும் அவர் இதன்போது தெரிவித்திருக்கின்றார். மாகாண சபைகளுக்கு காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களை வழங்குவது தொடர்பில் தானும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகரவும் கருத்து தெரிவித்ததாகவும் 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திட்டதன் பின்னர் மாகாண சபைகளுக்கு இதுவரை ஏன் அதிகாரம் வழங்கப்படவில்லை என்பதையும் முதலில் கண்டறிய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். வடக்கு கிழக்கு காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களை வழங்குவதற்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆணை கிடைக்கவில்லை எனவும் அவ்வாறு வழங்க முயற்சித்தால் புதிய ஆணையை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும்
சரத் வீரசேகர தெரிவித்ததாக சாகர காரியவசம் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறாக ஸ்ரீலங்கா அரசியலை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. தேர்தல் பற்றிய பேச்சுக்களும் தற்போது அடிபட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் ரணிலின் அரசியல் போக்கும் ரணிலை வைத்து நடக்கும் அரசியல் போக்கும் இன்னும் என்னென்ன மாற்றங்களையும் இனவாதத்தையும் தோற்றுவிக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.